ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சேமியாவை பயன்படுத்தி ரொம்ப அருமையான ரெசிபி பார்க்க போகிறோங்க. இது போல் ஒரு டைம் செய்து கொடுங்க. சேமியா பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனி சேமியானாலே எப்பவும் இந்த மாதிரி தான் செய்வீங்க. இனி சேமியா பிடிக்கலன்னு சொல்லவும் மாட்டாங்க. ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் இன் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற 19 வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க இந்த அருமையான சேமியா ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு பாக்கெட் சேமியா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேங்க. இதுக்கு இந்த சேமியாவுக்கு மட்டும் தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ சேமியா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இந்த தண்ணியில் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் சேமியாவை நல்லா இது போல் நல்லா கலந்து விட்டுக்குங்க. சேமியாவை நல்லா நம்ம அலசி எடுத்தால் போதுங்க, ஊற வைக்கணும் அவசியம் கிடையாதுங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உப்போடு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இட்லி பானையில் சேர்த்துக்கலாங்க. இட்லி கொத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு மேலே தண்ணியை வடிச்சிட்டு சேமியாவை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா சேமியாவும் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு இந்த சேமியாவை பார்த்திங்கன்னா மூடி போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வேக விட்டால் போதுங்க, சீக்கிரம் வெந்து வந்துடும். இப்போ சேமியா ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் வெந்துடுச்சுங்க. இப்போ கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஆறினதுக்கப்புறம் நல்லா பளபளன்னு ஆகிடுங்க. சேமியாவை ஆற விட்டுடலாம். இப்போ மற்றொரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இந்த ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு 3 முட்டை சேர்த்துருக்கேன். இப்போ முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிக்கு அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 செகண்டுக்கு அப்படியே விட்டுடுங்க. முட்டையை கலந்து விடாமல் அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. இப்போ ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் இப்போ நம்ம முட்டையை கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ முட்டை நல்லா வெந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ அதே கடாயில் முட்டை எடுத்ததுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்குங்க. நம்ம ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு தாங்க இந்த பொருள்லாம் சேர்க்குறோம். நீங்கள் கூடவோ குறைவோ சேர்க்குற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்கள்லாம் சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயத்தை கலந்து கொடுத்துக்கலாம். இதில் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துருக்குங்க. எல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெயோடு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம காய்கறி சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு 3 பீன்ஸு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு, சின்ன கேரட்டு தாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கோஸை நல்லா திருவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக ஒரு பாதி அளவுக்கு குடமிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். தனி மிளகாத்தூள் தாங்க சேர்க்குறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேமியாவுக்கு உப்பு சேர்த்துட்டோம், நம்ம முட்டைக்கு உப்பு சேர்த்துட்டோம். இந்த காய்கறிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இது போல் கலந்து கொடுத்துக்குங்க. நல்லா மசாலினுடைய பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு கலந்து கொடுத்துக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு இப்போ மசாலா நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. காய்கறியும் நம்மளுக்கு 80% வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம சேமியா ஆறவிட்டம் பார்த்திங்கன்னா அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லா சேமியாவும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து கொடுத்துக்கலாங்க. கலந்து கொடுக்கும்போது நல்லா உதிரி உதிரி ஆகிடுச்சு பாருங்கள். சேமியா நம்ம வேகும்போது கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஆறினதுக்கப்புறம் சேமியா நல்லா பளபளன்னு ஆகிடுச்சிங்க. இப்போ கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம பொறிச்சு வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க.
இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்தாச்சுங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இதில் மல்லித்தழை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்து இதையும் கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ரொம்ப ரொம்ப அருமையான வெஜிடபிள் முட்டை சேமியா ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், மதிய குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் செஞ்சு கொடுக்கலாங்க, நைட்டில் நம்ம டின்னராகவும் எடுத்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இனி சேமியா பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு இது போல் ஒரு டைம் செய்து கொடுங்க. இனி சேமியா பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. சேமியா பாக்கெட் நீங்கள் வாங்கினாலே எப்பவும் இந்த முறையில் தான் நீங்கள் செய்து கொடுப்பீங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.